அப்புறம் அவரும் எல்லாம் தொலாவிட்டு இருங்க சார் இன்னமும் கை தட்டுப்படுது அப்படின்னு எடுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ எலும்பு இருக்கு உள்ளுக்குள்ள. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். சரி சரிங்க, ஏனுங்க உள்ளுக்குள்ள எலும்பா இருக்குது அப்படின்ட்டு. சரி சரிங்க சார். அப்புறம் ஏன்னா நாங்கள் கண்ணுக்குட்டி இறந்து உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி செத்த கண்ணுக்குட்டி தான் வெளியே எடுத்திருக்கோம், இந்த மாதிரி எலும்பு இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததில்லை அப்படின்ட்டு. மேட்டிக் நாலேஜ் வச்சு தான் நான் இதெல்லாம் சொல்கிறதாங்க. இன்னும் வந்து இதை கால்நடை பற்றி நான் வந்து படித்ததெல்லாம் கிடையாது, வெட்டினரி கிடையாது. நான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஒரு 10-15 வருஷமாக இதில் இருக்கோம், இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நம்மக்கிட்ட யாரோ கேட்குறவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சபரிகிரி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்காங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓதிமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி வளர்த்துறதுன்னு தெரியாது, நிறையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செட்டு போகிறது, பிளானிங் எதுவுமே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கலாம்னு ஆரம்பிக்கிறீங்களாகட்டும், இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிறீங்களாகட்டும், இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே பிளானிங் அண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பராக சொல்லுவார். சார் ஓகே, நம்ம ஸ்டார்ட் ஃபுல்லாக கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம நாகராஜுங்க. ஆமாங்க சார், நான் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரி, கோயம்புத்தூரில் கடம்பதியில் நான் இங்கே வந்து பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஏரியாவில் வந்து ஒரு லேண்டு வாங்கி இப்போ ஒரு 10 வருஷம் பண்ணிட்டுருக்கோம். ஆமாங்க சார், பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தரீங்க சார். நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார், கேட்குறாங்க, ஒரு சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அனுப்புவாங்க. ஒரு சில ஆடு மாடு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது வீடியோவில் அனுப்புகிறாங்க, நாங்கள் பார்த்துட்டு அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்க சார். சாதாரணமாக ஈஸியாக அவங்களே ரெடி பண்ண மாதிரி இருந்ததுன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. இல்லை ரெடி பண்ண முடியாது, கொஞ்சம் மேஜராக இருக்குதுன்னா நாங்களே சொல்லிடுவோம், சார் இது கொஞ்சம் பிரச்சனை மேஜராக இருக்குது, நீங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் உடனே கூப்பிட்டுருங்க, கூப்பிட்டு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால் அது மாதிரி பண்ணிக்கிறாங்க சார். ஆமாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து மினிமம் சார்ஜ் நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை மினிமம் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க ஒரு சிலர் இப்போ இது பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. நாங்கள் இதுக்குன்னு ஒரு சார்ஜாக நாங்கள் பண்ணலை இது வரைக்கும் பெருசாக, இவ்வளோ கொடுங்க இவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு இது வரைக்கும் கேட்கறது இல்லை. அதை அவங்க விருப்பப்பட்டு என்ன பண்ணாங்களோ பண்ணிட்டு விருப்பப்பட்டு பண்ணுறதை நீங்கள் வந்து. ஆமாங்க சார். ஆமாங்க. ஏன்னா கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசுனா வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாமே வந்து சொல்லுவார் நினைக்கிறேன். ஆமாங்க, ப்ராக்டிக்கலாக. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு தான் நான் இதெல்லாம் சொல்கிறதாங்க. இன்னும் வந்து இதை கால்நடை பற்றி நான் வந்து படித்ததெல்லாம் கிடையாது, வெட்டினரி கிடையாது. நான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஒரு 10-15 வருஷமாக இதில் இருக்கோம், இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நம்மக்கிட்ட யாரோ கேட்குறவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது அப்படி. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் வந்து இப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தரேன் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து ஒரு கேள்விகள் இருக்கும். ஆமா, இவர் வந்து பார்த்தா என்ன டாக்டரா, வேற ஏதாவது இதுல வந்து ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நிறைய டவுட்கள் இருக்கும். சொல்லுங்க, இப்ப நீங்க கவுன்சிலிங்னா நீங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தருவீங்க, அது வந்து எப்படி நீங்க ஃப்ரீயா பண்றீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்றீங்களா, அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், இப்ப இதுவரைக்கும் ஒரு சிலர் கேக்குறாங்க நம்ம கிட்ட, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம சொல்லிடுறோம். அதனால ஃபியூச்சர்ல இதுதான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகையில நம்ம வந்து இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். சார்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் இல்லை. கண்டிப்பாக ஆச்சுங்களா? ஆனால் வந்து என்ன, நான் வந்து ஒரு டாக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனில் வந்து டாக்டர் அப்படின்னா அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது எல்லாம் வச்சு செக் பண்ணிக்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிடுறது அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அனிமலில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறத வந்துங்க டாக்டருக்கே நாங்கள் சொல்லுவோம். ஓகே சார். இந்த மாதிரி அதாவது வந்து அந்த சிம்டம்ஸை வச்சு. ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்ல தெரியாது, ஆனால் இது பண்ணுது, ஆனால் இந்த சிம்டம்ஸ் இருக்கு, இது இந்த பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறத அந்த சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவம் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த அனுபவம் இல்லாமல் வந்து அந்த சிம்டம்ஸை தெரிஞ்சிக்க முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆடு வந்து எப்படி மேய்ஞ்சிட்ருக்கு, இந்த ஆடு வந்து இப்படித்தான் மேயுமா அப்படிங்கிறது வந்து தெரியணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நாளைக்கு இந்த ஆடு வந்து அது ஃபீடு எடுக்கிறதுல வந்து ஒரு அளவு குறைஞ்சவளோ, ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே ஒரு ஆட்டுக்கு உடம்புக்கு சரியில்லை, ஃபஸ்ட்டு அது பண்ணக்கூடியது என்னென்னா அதனோட அது அந்த நடந்துட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்க. ஓகே சார். அதோட ஸ்பீடு கம்மியாக ஒரு இடத்துல போய் சோந்து படு. ஆமா, சோந்து படுக்கறதுக்கெல்லாம் ரெண்டு நாள் ஆயிருங்க. ஓகே சார். நடக்கிறது கம்மி பண்ணு. நடக்கிறது கம்மி பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஆட்ட விட ஃபர்ஸ்ட் முன்னாண்ட போயிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் ஒரு அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முன்னாண்ட போகாது. அப்போ ஏன்னா அது ஸ்லோவாகு. அப்போ இது ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி சரி. அப்புறம் அதனோட ஃபீட் எடுக்கிறத பார்ப்போம். இப்போ இப்படி வச்சு தான் ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ மாடாக இருந்ததுன்னா பால் கம்மியாயிடுச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க, ஏங்க பால் கம்மியாயிடுச்சு மாட்டுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னு. ஆனால் ஆட்டில் வந்து அப்படி அதனோட ஆக்டிவை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த ஆக்டிவ்
வச்சு நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் டாக்டர் இல்லாமல் செய்கிறது இல்லைங்க. எங்கள் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 டாக்டர் கூட வச்சுருக்கேன். ஓகே சார். அப்போ நான் வந்து ஃபோனில் கேட்பேன், சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என்னென்ன பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனைக்கும் மெடிசன் வந்து ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ எங்கிட்ட சொல்லிடுவாங்க, சார் இது இந்த பிரச்சனையாக தான் இருக்குமது, நீங்கள் அதுக்கு இந்த மருந்தை கொடுத்துருங்க அப்படின்றவாங்க, நாங்கள் கொடுத்துருவோம். சரி சரிங்க. கொடுத்துட்டு கொடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் ரிக்கவர் ஆயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரிக்கவர் ஆகும். சரி சரிங்க. அப்படி ரிக்கவர் ஆகிட்டா கூப்பிட்டு சொல்லிடுவோம், சார் ரிக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இதுவே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குன்னா சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதனால் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நாங்கள் செய்யறதில்ல. ஆனால் அப்போ என்ன நாம, ஆனால் இது வந்து இந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். அனுபவத்தில் தான் சொல்கிறீங்க. ஆமாங்க, ஆமாம். சரிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா ஆடு வந்து ஏதாவது ஒன்று சிக்கலில் இருக்கிறப்ப உங்களுக்கு கால் பண்ணால் நீ என்னன்னு கேட்டு அது நாங்கள் கேட்டு சொல்லிடுவோம் உடனே. நீங்கள் ஒரு அங்கேருந்து ஒரு வீடியோ அனுப்புங்க. ஓகே. ஒரு வீடியோ அனுப்புங்க, நாங்கள் அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் டாக்டரை வச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்படிங்க. ஏன்னா நாங்கள் உடனே நாங்கள் இல்லை நாங்கள் கொடுக்குற மருந்து கொடுங்க, நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இது இந்த பிரச்சனை இருக்குதுங்க, நீங்கள் உடனே இது டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சும்மா ஒரு சில ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது ஃபீடு எடுத்திருக்கு, அந்த எடுத்த ஃபீடு வந்து அதுக்கு வயிற்றுக்கு சேராமையும் கூட இருக்கலாம், அதனால் பிரச்சனை வரலாம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் நாங்களே சொல்லிடுவோம், சரி இது ஒன்று பெரிய பிரச்சனை இல்லை, இது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான், நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி மெடிசன் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நாங்களே சொல்லிடுவோம். சாதாரணமான வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த இதுக்கு தோசைகளுக்கு ஆப்பத்துக்கெல்லாம் போடுற சோடா இது இருக்கு இல்லைங்களா, அதே கொடுத்தாலே ஒரு சிலதில் க்யூர் ஆகிறது இருக்கு, நீங்கள் இது மாதிரி அதைவே கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக ஆச்சுங்களா, அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம், கொடுத்து பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து அந்த ஆடுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். கண்டிப்பாக அது வந்து ஆட்டை நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் அதோடைய சொல்ல முடியுங்க, அது அதை பார்த்தா இது பண்ண முடியும், அது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபார்மர் வந்து பார்க்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடு பார்த்தாலே தெரியுது, மற்றவங்க இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து இவ்வளோ ஸ்பேசிங்கில் வந்து நீங்கள் வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ உங்கள்கிட்ட இப்போ வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கனால வந்து வாங்கிக்கலாமில்லைங்க? ஆ வாங்கிக்கலாங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஆடு டிமாண்டாக தான் இருக்குது. டிமாண்ட் எங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆடு 5 ஆடு தான் கொடுப்போம். சரிங்க. அந்த 4 ஆடை எங்களுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு நாங்கள் மீதி கொடுக்குறப்ப கெடா குட்டியாக இருந்தால் கொடுத்துருவோங்க. அப்புறம் பொட்டைக்குட்டியாக இருந்தால் அது ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, சார் வெறும் கெடாய் மட்டும் கொடுக்காதீங்க, ஒரு கூட பொட்டைக்குட்டி கொடுங்க அப்படின்னு. அப்படி இருந்தால் கொடுத்துருவோங்க நாங்கள், 1-2 தான் கொடுப்போம், அதிகமாக கொடுவோம். ஏன்னா எங்கள் க்ரோத் பண்ணுறக்காக நாங்கள் பொட்டைக்குட்டிகள் வச்சுக்குவோம், வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறேங்க. சார் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு இயற்கையாகவே நாங்கள் மேய்ச்சல் கொட்டு இப்படியே பண்ணுறேங்க. ஆனால் இது வந்து நம்ம வெளியே வந்து நம்ம போய் மேய்ஞ்சிட்டு வந்தது அப்படின்னா வெளியே வர ஆட்டுகளுக்கு வந்து வேறு டிசீஸ் இருக்கலாம், வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். கண்டிப்பாக. அப்புறம் அங்கே வந்து இருக்கக்கூடிய தீவனங்கள், அது இதுகளுக்கு வயிற்றுக்கு சேராத தீவனங்கள் அங்கே இருக்கலாம், அதுகளை அது சாப்பிட்ருச்சு அப்படின்னா அது பிரச்சனை ஆகு. அதனால் நாங்கள் என்ன பண்ணால், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா இது நல்லா இதுக்கு என்ன ஃபீடு கொடுத்தா இது வந்து அது பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த ஃபீடுகள் தான் இதில் வச்சுருக்கோம். சரி சரிங்க சார். இதில் அதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஃபீடு இங்கே வளர்க்க விடுறது இல்லைங்க. அந்த மாதிரி இது வச்சு இதை வந்து கட் பண்ணி போடாமல் அதை அப்படியே நாங்கள் நேச்சுரலாகவே அப்படியே மேயருக்கு விட்டுறோம். ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேய்ஞ்சதுன்னா போதுங்க, அதையா போதுங்க. ஒரு காலையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியான ஒரு 10-11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா இது மேய்ஞ்சிட்ருக்குங்க. இந்த பிட்வீன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஷெட்டு கிளீன் பண்ணுறது, இந்த வேலைகள், அந்த குட்டிகளை பராமரிக்கிறது, அந்த வேலைகள் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ இதில் ஒரு 2 மணி நேரம் மேய்ஞ்சிட்ருக்கு. 2 மணி நேரம் மேய்ஞ்சது அப்புறம் நம்ம வைக்கிற தண்ணி, தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி ஒன்றும் வெறிய ஃபீடு அதிகமாகலாம் இருக்காதுங்க. ஒரு புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் ஒரு 30-35 ஆடு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு மட்டும்தான் 1 கிலோ யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி 1 கிலோ 20-22 ரூபா இருக்கிற மாதிரி அரிசி வாங்கிக்குவோங்க. வாங்கிட்டு கஞ்சி வச்சு கொடுக்குறோம். இதுதான் வந்து இதுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய செலவுகள். கண்டிப்பாக கண்டிப்பாக. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ புண்ணாக்கு வந்து 50 ரூபாய்ங்க, 1/4 கிலோ தான் போடுவோம். ஓகே ஓகேங்க. 1/25 ரூபாய்ங்க ப்ளஸ் வந்து 1/20-22 ரூபாய்க்கு அரிசி வாங்குகிறோம். 1/2 கிலோ அரிசி தான் கஞ்சி வைக்கிறோம். அப்படி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா தான், ஒரு 30-35 ஆட்டுக்கு சேர்ந்து ஒரு ஆட்டுக்கு 1 ரூபா அப்படிங்கிறது தான் நாங்கள் செலவு பண்றோம். அதாவது உங்களுடைய கான்செப்ட் என்னன்னா வெளியில இருந்து எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க, வெளியே வந்து எதுவுமே வாங்க கூடாதுங்க. ஏன்னா வெளியே இப்போ நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம், அந்த ஃபீடெல்லாம் வந்து உங்களுக்கு பெலட்டுகள்லாம் இருக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அது வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இதில் வர்ற ஏர்னிங் அதில் போயிடும். ஏர்னிங்ஸ் போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதில் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து என்னென்ன ஃபீடு கொடுத்தா அந்த சத்துக்கு இதுக்கு கிடைக்குமோ அந்த ஃபீடுகளையுமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சவுண்டாடு இருக்கு, அகத்தி இருக்கு,
ஆச்சுங்களா. இப்போ வேலி மசால் போடுறதுக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேலி மசால் போட்டோம்னா அதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது, அப்புறம் மல்பெரி இருக்கு, இதெல்லாம் போட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் குரோத் நல்லா வரும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம வந்து அந்த ஃபீடில் கொடுக்கக்கூடிய குரோத் எல்லாமே வந்து தீவனத்திலேயே கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து வெளியே இருந்து ஒரு எதுவுமே வாங்க வேண்டியது வராது. கண்டிப்பாக ஒன்று. அப்புறம் நம்ம பென்ச் போட்டு இப்படியே விடுறதுனால வந்து ஒரு 200-300 ஆடு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே லேபர் தான் இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. மேன் பவர் கம்மி தான், ரெண்டு மொத்தம் ரெண்டே பேர் தான் நம்ம தோட்டத்தில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவர் டே நைட் பார்த்துக்குவாருங்க, ஒருத்தர் வந்து அவங்க காலையில் வந்துட்டு அவங்க ஈவினிங் போயிடுவாங்க. நமக்கு இவ்வளோதான் லேபர் வந்து இவ்வளோதான் வச்சுருக்கோம். இப்போ இவங்க ஒரு லேபர் வச்சா நம்ம ஒரு 200 ஆடு வரைக்கும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற இதில் இருக்கோம். சரிங்க சார். ஆமாங்க சார். இப்போ இன்னொன்று என்னென்ன சொல்லுங்கள், இப்போ வந்து ஆடு மாடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அதிகமாக வளர்த்துறதே இல்லைங்க. ஆமாங்க. ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது இதில் பொறுத்தளவுக்கு. ஏன்னா உங்கள் கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இந்த வந்து ஃபியூச்சரில் வந்து இது வந்து ஆடு வளர்த்தி வீட்டுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எப்படின்னா ஒரு மாடு வந்து அப்பப்போலாம் வளர்த்தி வித்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் மாடு கூட யாரும் வளர்த்துறதில்ல, அந்த மாதிரி டவுன் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து இது எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம்னு சொல்கிறீங்களா வேணாம்னு சொல்கிறீங்களா? சார் கண்டிப்பாக இது பண்ணலாங்க சார். ஏன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடு ஆடுன்னு வளர்த்திட்டு இருந்தாங்க, இனிமேல் அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாடு வளர்த்துனாங்க அப்படின்னா அந்த மாட்டிலேருந்து ஒரு மாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 200 ரூபா அவங்களுக்கு வருமானம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு 300 ரூபா தான் வருமானம் ஆச்சு. அப்போ வந்து ஒரு மாடை வந்து வீட்டில் வச்சுருக்கோன்னு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆள் அங்கே இருந்து ஆகணும். அவங்க இன்றைக்கி வெளியே போனால் கட்டடத்துக்கு வேலைக்கு போனாலும் கூட 500-600 ரூபா சம்பாரிச்சிருவாங்க. அதனால் மாடு வளர்த்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஒன்று ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த மாடு கட்டுற ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 சதுரடி வருதுன்னு வச்சிங்க. இன்றைக்கி 100 சதுரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000-1500 வாடகையே வாடகையே. அப்போ வந்து இது எதுக்கு இது வச்சுட்டு எல்லாம் வாடகை கூட்டு வாடகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் எல்லாருமே போவாங்களோ இல்லையா. இது வந்து இனிமேல் வந்து இந்த ஒரு ஆடு வளர்த்துறது ரெண்டு ஆடு அது அது ஒரு மாடு வளர்த்துறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி குறைஞ்சிருங்க. குறைஞ்சிருங்க சார். இப்போ இன்னைக்கு செட்டு போட்டு பெரிய லெவலில் பண்ணணும். அப்போ பெரிய லெவலில் பண்ணோன்னா அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஏஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு இருக்கிறவங்க தான் இன்னும் ஆடு வச்சு ஏதோ பராமரிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகியில அந்த 60-70 வயசுக்கு இருக்கிறவங்க இருப்பாங்களா பார்ப்பாங்களான்னு தெரியாது. அவங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆளுக்கு தான் வரணும், யங்கர்ஸ் தான் வரணும். அப்போ அந்த யங்கர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து மேய்ப்பாங்களா? மேய்க்க மாட்டாங்க. அப்போ இன்ஜினியரிங் அப்போ வந்து இந்த செட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் செட்டராகவே கொண்டு வரணும். ஓகே ஓகே சார். ஒரு இன்ஜினியரிங்ல ஒரு கம்பெனினா எப்படி ஒரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு மேனேஜரை வச்சு அது எப்படி நம்ம ஒரு இன்ஜினியரிங் லைன்ல எப்படி கொண்டு வர்றோமோ அது மாதிரி இது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரணும். நான் அது ஏன் சொல்ல வர அப்படின்னா நான் இன்ஜினியரிங் லைன்ல இருந்ததுனால. ஓகே சார். ஓகே சார். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய வந்து டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. நீங்க இந்த ஆட்டை வந்து நீங்கள் வந்து யூ இப்போ நம்ம ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்காரு. சரிங்க சார். அவர் நான் ஒரு சில நேரத்துக்கு இங்கேருந்து நான் வியூ பண்ணுவேன் அவருக்கு. ஓகே. இங்கேருந்து அவர் பார்க்குறாரு அதைய. அப்படிங்களா? ஆமாங்க பார்க்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா அப்போ இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து ஆட்டோ வந்து நீங்கள் இருந்துதான் பார்க்கணுங்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போது ஒரு ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகளை வச்சுட்டா போதுங்க. அப்ப நீங்க இங்க இருந்து கேமராவில நீங்க வந்து வியூ பண்ணுனா அந்த ஆடோட ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால வந்து எங்கிருந்து வேணாலும் இதைய பராமரிக்க முடியும். சரி. அப்போ அது சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் கூட ஒரு டையப்பாக இருந்துட்டிங்கன்னா சார் நீங்கள் வந்து நீங்கள் வெளியிருந்துட்டும் கூட சொல்லலாம் சார் நம்ம ஆட்டில் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆடு ப்ராப்ளமாக இருக்குது, சரியாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னா அவர் வந்து பார்த்துக்குவார். ஓகே ஓகேங்க. சரி சரிங்க. பார்த்துக்குவார். இப்போ வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து எங்கேயும் இருக்கார், கம்பெனியில் ப்ராப்ளம்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, சூப்பர்வைசர் அட்டன் பண்ணுறாரு. அதே மாதிரி இதையும் பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மெத்தடில் அப்போ அந்த மெத்தடில் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் லைன் மாதிரியே இதையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம இன்னைக்கு சொல்லப்போனால் இந்தியா லெவலில் அது வந்துதாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு இப்போ ஃபாரின்லாம் வந்து நான் யூடியூப்பில் அதுலாம் பார்க்குறேங்க, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியாத ஒரு நபரும் கூட இதை வளர்த்திடலாம். வளர்த்திடலாம் சார். இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அது
கண்காணிக்கிற திறமை மட்டும் இருந்தா போதும். ஓகே, அதுக்கெல்லாம் தான் நீங்க வந்து கவுன்சிலிங் தருவீங்க? அதுக்கு தான் தருவோம். இப்போ வந்து அதுக்கு நாங்க தருவோம், கால்நடை துறை இருக்காங்க அவங்க தருவாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து வீடியோ புட்டப் இருக்கு, நீங்க வீடியோல எடுக்கலாம். ஒரு ஆடு இப்போ ஒரு சோர்ந்து நின்னாலும் அதை வீடியோல கவர் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஏதோ ஒரு டாக்டருக்கு அனுப்பிவிடலாம், சார் இந்த மாதிரி ஆடு இருக்குதுங்க சார் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேட்டா அவரு ட்ரீட் பண்ண அவர் சொல்லுவாரு, அச்சா சொல்லுவாரு, பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க காமிங் வர பண்ணிக்கலாம். அப்படி பண்ணையில வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாங்க, கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி நடத்துற மாதிரி ஆட்டு பண்ணை நடத்த முடியும். கண்டிப்பா கொண்டு வர முடியும், கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் லைனுக்கு மேல வந்து இதில் வருமானத்தை கொண்டு வர முடியுங்கிறது என்னோட பயங்கரமான ஒரு இது. பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்கெல்லாம் போய் ஏன்னா எதுக்கு சொல்ல வர்றேன் நாங்கள் ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க அதையே. இப்போது இன்றைக்கி ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 10 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா அந்த மாடு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 90-5000 ரேஞ்சுக்கு வாங்கிடலாம். ஹெச்எப் நல்ல ப்ரீடு, 10 லிட்டர் பால் நேரம் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாங்கிடலாம் ஒரு 90-5000 எல்லாம் வாங்கிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 லிட்டர் பால் கறக்கு, நேரம் 10 லிட்டரு, ரெண்டு நேரம் சேர்ந்து 20 லிட்டர் பால் ஆச்சுங்க. பாலோட கொள்முதல் ரேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடக்கம், நீங்கள் வந்து ஃபீடு நம்மக்கிட்ட இருந்து கொடுத்தா கொஞ்சம் நிறைய குறையுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வாங்கி போட்டாலும் கூடங்க ஒரு 12 ரூபாய்க்குள்ளே அடக்கிடலாம். ஓகே ஓகே சார், 1 லிட்டர் பாலை. ஓகே, அப்போ நம்ம வந்து 28-29 ரூபா வரைக்கும் சொசைட்டியில் வாங்குறாங்க. நம்ம ஓப்பன் மார்க்கெட்டே போக வேண்டாம், ஓப்பன் மார்க்கெட் போனீங்கன்னா நீங்கள் 40-50 ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க. ஒரிஜினல் பாலுங்க அப்படின்னு சொல்லி போட்டு 60 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நீங்கள் அந்தளவுக்கே போக வேண்டாம், ஆர்டினரி சொசைட்டி கொடுத்தாலே போதும். சொசைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 29 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 16 ரூபா நிற்குது. அப்போ காலையில் வந்து 10 லிட்டர்னா 120 ரூபா, சாயந்தரம் 10 லிட்டர் 120 ரூபா, 320 ரூபா வருமானம் வருது. அப்போ வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 90-5000 ரூபா. 45 லட்சம் ரூபா போட்டு சிஎன்சி மிஷின் வாங்கினீங்கன்னா சிஎன்சி மிஷினோட அவர் ரேட்டு வந்து 150 ரூபா இன்னைக்கு. ஓகே ஓகே, ஏன்னா நான் அதுலேருந்து வெளியே வந்தாள், அதனால சொல்ல வர்றேங்க. 45 லட்சம் ரூபா போட்டு நீங்கள் சிஎன்சி மிஷின் வாங்கினா அதனோட அவர் ரேட்டு வந்து 150 ரூபாய்ங்க. சரி சரிங்க சார், ஆச்சுங்களா? அப்போ வந்து 8 மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1200 ரூபா அவ்வளோதான் வரும். ஆமாங்க, அதில் லேபருக்கு நீங்கள் 500 ரூபா கொடுத்தாகணும். ஆமாம்மாங்க, அப்புறம் அதுவாக இன்செட்டு அது இதுன்னு எல்லாம் இருக்குது, ஆச்சுங்களா? இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 ரூபா நீங்கள் எல்லாம் போக நிற்கிது, எத்தனை 90-5000 ரூபாயில் 90 ரூபாய். இப்போ நீங்கள் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் அந்த கணக்கு போடுங்க அப்படின்னா இதில் 40 ஆடு, 40 × 360 உங்க எங்க போயிருக்குது பாருங்க, உங்களோட இன்கம் பயங்கரமா இருக்காங்க சார். தெரிய மாட்டேங்குது, அதை தான் சொல்ல வர்றேன், ஆச்சுங்களா? நீங்கள் வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த சிஎன்சி மிஷின் வாங்குறதுக்கு பதிலாக 40 மாட்டை வாங்கலாம். 40 மாட்டை வாங்கினே 40 × 360 வேலை 60 விட்டுருங்க, 300 ரூபாய் போடுங்க, 40 × 300 போடுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி குறைஞ்சது 12000 ரூபா வந்தாச்சு. ஆனால் 40 லட்சம் ரூபா நீங்கள் சிஎன்சி மிஷின் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அது 1000 ரூபா 1500 ரூபா தான் சம்பாதிக்குது, லேபர் அது இதுன்னு அவ்வளோதான் சம்பாதிக்குது. சரி, இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. 5 வருஷம் கழிச்சு அந்த நீங்கள் மிஷினை வந்து 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மிஷினை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் 1 லட்சம் டெப்ரிகேஷன் எல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு போகிறதே பெரிய சமாச்சாரம். இதா 5 வருஷம் கழிச்சு இந்த மாடு அதே வேலைக்கு போயிடும், அதே வேலைக்கு போகும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாங்க, ஆச்சுங்களா? ஆனால் நல்லாத்தான் இருக்குது, ஆனால் என்னென்னா நம்ம ஆளுகளுக்கு வந்து அது ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு பெரிய ஒரு மோகம், நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் நான். சூப்பர் சார், ஆச்சுங்களா? அது ஒரு பெரிய மோகம் இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய இனிமேல் வந்து நான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் வச்சுருந்தேன், அது ஒன்று ஒரு பெரிய கார்பரேட்டில் போனால் தான் இன்ஜினியரிங்கை வந்து சைன் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தொழில் போட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளிநாட்டு கூட நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்குது. அப்படியெல்லாம் பார்க்கல வந்து ஒரு பெரிய கார்பரேட்டுக்குள்ளே போகணும், நம்மளால் கார்பரேட்டுக்குள்ளே போக முடியலன்னு இந்த மாதிரி போயிடலாம். இந்த மாதிரி போகல கண்டிப்பாக வந்து அதைய பண்ண முடியுங்கிறதா சொல்லும் போது வாட்ஸ்அப்லயே நிறைய வந்திருக்கு, நான் பாத்துருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சு நானும் பாத்துருக்கிறேங்க. பிஇ முடிச்சுட்டு வந்து அவர் ஆட்டு பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா சம்பளத்தை விட்டு போட்டு வந்து நான் பண்ணை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நானும் கேள்விப்பட்டேங்க. ஆனா அது பிராக்டிக்கல் உண்மைதான், அது உண்மை. ஏன்னா நான் அது ஏன்னா அப்போ அவர் வந்து 1.5 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு இருந்து வந்தவர், நான் ஓனரா இருந்து வந்திருக்கேன், ஆச்சுங்களா? அப்ப நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 20 பேர்த்த வேலைக்கு வச்சிருந்தேன், ஒரு பெரிய கம்பெனி நடத்தி மாதம் 10 லட்சம் ரூபா டர்ன்ஓவர் பண்ணிட்டு அதுலேருந்து வேண்டான்னு விட்டு போட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கேன் நான், ஆச்சுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா
இது நல்லதே இருக்கு, லாபத்தை தரக்கூடிய தொழில் தான், நஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. நஷ்டம் இன்ஜினியரிங் லைன்லேருந்து தான் நஷ்டம் இருக்குது. ஒரு பீஸ் காலையிலேருந்து 8 மணி நேரம் போடுறாங்க, ஓவன் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ரிஜெக்ஷன் தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுவே இதை இதில் சொல்லப்போனால் ரிஜெக்ஷன் கிடையாது, கறி இருந்தால் காசு வெயிட்டு ஆச்சுங்களா. எப்போ வந்து வாங்குவாங்க இப்போ எங்கே என்னங்க அந்த கால் வேறு இப்படி இருக்கியோ காலையாக எதுக்கே பார்க்குற கறிப்பாறை அப்படின்றோம் நாங்கள் அவ்வளோதான். அதனால் இதில் இதை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு வெயிட் இருந்தால் காசு கண்டிப்பாக ஆச்சுங்களா. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெயிட் ஏறணும், வெயிட் ஏறக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும்தான் நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் ஆச்சுங்களா. இதில் வந்து அழகாக இருக்கணும் அது அதெல்லாம் இது அதெல்லாம் வேண்டியதே இல்லைங்க. சாரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வளர்த்திட்டு இருந்திருக்காரு, அந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எப்படி சார் கருவிலையும் வந்து கலா வந்து பார்த்திங்கன்னா அது சினையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேங்க நாங்கள். அப்போ வந்து ஒரு சின்ன டவுட் வந்தது, ஏன்னா இந்த மாடு வந்து சினைக்கு உண்டான சிம்டம்ஸே வரமாட்டேங்குத அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட் வந்தது. சரி சரி, அப்போ டவுட் வந்ததையும் ஒரு டாக்டர் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணோம், சார் இது சினையாக இருக்குமா எனக்கு டவுட்டாக இருக்குது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்படி செக் பண்ணி பார்க்கல, ஒரு டாக்டர் செக் பண்ணிவிட்டு சார் சினை இல்லைங்க, நீங்கள் அடுத்து சினைக்கு வந்தனா ஊசி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரிங்க, அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு சரி சரி பார்க்கணும் ஒரு 20 நாளுக்குள்ளே வந்துருமல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அப்புறம் 20 நாள் கழித்து மறுபடியும் சினைக்கு வந்தது. அப்போ அந்த சினை இல்லைன்னு செக் பண்ண டாக்டர் அன்றைக்கி இல்லை இந்த ஏரியாவுக்குள்ளே இல்லை, அதனால் அர்ஜெண்ட்டாக கூப்பிடணுன்ட்டு வேறு இன்னொரு என்னமோ நான் 4 டாக்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இனியொருத்தர் வர சொன்னேன், அப்போ அவர் வந்து பார்த்துட்டு சினை ஊசி போட்டுட்டார். சரிங்க சார், சினை ஊசி போட்டுட்டாரு, போட்டு போயிட்டாரு. அப்போ சரின்னு சொல்லி போட்டு சரி அப்போ சினை ஊசி போட்டாச்சுன்னு நம்மளும் விட்டாச்சுங்க. விட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 நாள் தான் இருக்குங்க, 5 நாளில் இருந்து மறுபடியும் அது அந்த சினைக்கு வரக்கூடிய சிம்டம்ஸே வந்தது. சரி சரிங்க சார், அப்போ வந்தங்காட்டி இது ஏன் மறுபடி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டுங்க. வேறு இனி அப்போன் மணியில் இனி ஒரு டாக்டர் அவர் வந்தார். எனக்கு கொஞ்சம் டவுட் வந்ததையுமே சரி இனி ஒருத்தர் வச்சு செக் பண்ணிடலான்ட்டு நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வேற ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன். வர சொல்லி அவர் பார்க்க சொல்லையில் அவர் சார் சினைங்கிட்டார். ஆமாங்க, இது என்ன ஒருத்தர் வந்து சினையே இல்லைன்னு போகிறாரு, இனி ஒருத்தர் வந்து இதுக்கு அவர் நல்ல பெரிய டாக்டர் தான், சாதாரணமான டாக்டரால் இல்லைங்க அவர். அவர் சென்னை இல்லைன்னு சொல்லி ஊசியும் போட்டு போகிறாரு, இவர் சென்னைட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வந்துடுச்சு. அப்புறம் வந்ததே அப்புறம் அந்த சென்னை இல்லைன்னு சொன்னவரை கூப்பிட்டேங்க நான். சரி சார், என்ன நீங்கள் சென்னை இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ சென்னைட்டு அவர் போகிறாரு அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக அடிச்சு சொல்லிட்டார். சார் சென்னையே இல்லைங்க அப்படிங்க அப்படின்ட்டார். சரிங்க சார், சரி இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாட்டுக்கு என்னவோ பிரச்சனையாக இருக்கு, மாடு வந்து இந்த ஒரு 10 நாளாகவே இதனோட ஆக்டிவ் சரியில்லை, அதாவது வந்து மேவுது நிற்குது, தண்ணி குடிச்சிக்குது, பால் கறக்குது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அதனோட ஒரு ஆக்டிவ் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ரெகுலர் ஆக்டிவ் இல்லை இதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டேன். அதை வந்து இது கொஞ்சம் கண்காணிச்சிக்கங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு காலையில் கூப்பிட்றாங்க, சார் மாடு ஈன்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருது அப்படின்னு. ஓகே ஓகே, ஏன்னா சினையே இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி மாடு ஈன்ற மாதிரி இது அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அந்த சினை இல்லைன்னு சொன்ன டாக்டர்கிட்ட கேட்கல. சார் அது ஏதாவது சப்போஸ் இந்த அதுக்கு ஒரு பேர் சொன்னார், ஏதோ இந்த மம்மி அந்த மாதிரி ஏதோ வந்து கர்ப்பம் வந்து உள்ளேயே இதாக இருக்குங்க, அந்த மாதிரி இருந்தும் கூட அது வழி வரலாம் இருக்கலாம், அதாவது கரை குட்டி போட்டிருக்கு, அது எங்கள் கைக்கெல்லாம் தட்டுப்படாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா தட்டுப்படாதுங்களாம். சரி சரி, அது ஆக்சுவலாக அந்த கர்ப்பப்பை வந்து சினை இருக்குதுன்னு எப்படி சொல்கிறாங்க, கை உள்ளுட்டு பார்க்குறாங்க, அந்த கர்ப்பப்பை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஓ, ஆனால் அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, அது கொஞ்சம் கை விட்டு பார்ப்பாங்க, கர்ப்பை பெருசாக இருந்ததுன்னா ஓ சினையாக இருக்குதுன்னு போயிடுவாங்க. அதை வச்சு தான் நம்ம எல்லாமே முடிவுக்கு வர்றோம், அப்புறம் அதனோட ஆக்டிவிட்டி எல்லாமே. அப்போ இவர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அப்பா அது இது வெளியே வந்தாலும் வருங்க செக் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போது காலையிலேருந்து பார்க்குற வெளியே ஒன்றுமே வரல. சரிங்க சார், அப்புறம் டவுட் வந்து அவர் வர சொல்லி சரி எதுக்கு நீங்கள் கை உள்ளுட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ஓகேங்க, கை உள்ளுட்டு ஆமாங்க கை உள்ளுட்டு பாரு. அப்போ கை உள்ளுட்டு பார்க்கீங்களா, அவர் கை விட்டு தொலாவிறாரு, கைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி சரிங்க சார், அப்போது நான் இவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்குறேன், எங்க கண்ணு குடிக்கணும் குடி ஏதாச்சும் போட்டு நைட்டில் வீட்டில் போட்டு ஏதாவது நாய் தூக்கிட்டு போயிட்டு செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. சரி சரிங்க, அப்புறம் இல்லைங்க அந்த அந்த மாதிரியும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரிங்க, ஏன்னா அப்புறம் இது ஒரு பயங்கர டவுட்டாகவே இருந்தது. அப்புறம் அவரு எல்லாம் தொலாவிட்டு இருங்க சார் இன்னமும் கைக்கு தட்டுப்படுது அப்படின்னு எடுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ எலும்பு இருக்கு உள்ளுக்குள்ள, அவருக்கு பயங்கர ஆச்சரியம். சரி சரிங்க, இது என்னங்க உள்ளுக்குள்ளே எலும்பாக இருக்குது அப்படின்ட்டு. சரி சரிங்க சார், அப்புறம் ஏன்னா நாங்கள் கண்ணுக்குட்டி இறந்து உள்ளுக்குள்ளே கண்ணுக்குட்டி செத்த கண்ணுக்குட்டி தான் வெளியே எடுத்திருக்கோம், இந்த மாதிரி எலும்பு இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததில்லை அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு சரி எல்லாம் எடுத்தாச்சு, அப்புறம் அதை நான் ஃபோட்டோ எடுத்துங்க,
அப்புறம் கால்நடை துறையில் அங்கே நான் டிஸ்கனாக எப்பவுமே அங்கே எதுனாலும் அங்கே போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் வருவேன். சரி சரிங்க சார். அப்போது சொன்னாங்க, சார் இது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கண்ணில் பார்த்ததில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இது வந்து கண்ணுக்குட்டி வந்து எப்போ இறந்ததுன்னு தெரியல, உள்ளே இறந்துருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து மாடு எதுவுமே ஆகாம இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கற எலும்பெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் அது ட்ரீட்மெண்ட் கூட பக்காவே இருந்து நான் இங்கே இருந்தேனுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்காக இருக்குதுன்ட்டு நான் வீட்டுக்கு கூட போகல. இங்கே இருந்து அது எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி அதனோட அதுக்குள்ள இருக்கிற பூராத்தையுமே வெளியே எடுத்துட்டோம். டெய்லி ஒரே முட்டை எடுக்க முடியாதுங்க. தினம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு நாள் அவர் டாக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். நானும் அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், யூஸ் பண்ணலாங்க, மெடிசனில் என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி நான் கொடுத்த ஒரு தைரியத்திலையுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவர் எடுத்துட்டார் எல்லாமே. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அந்த இது ஃபோட்டோ இருக்குது காமிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் ஆச்சுங்க. இப்போ மாடு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் ஆமாம், நீங்களே பார்த்தீங்கன்னா மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பாலும் வந்து அதே மாதிரி கறக்கு, பால் வந்து கம்மியாகலை. பால் வந்து ஒரு 8-9 லிட்டர் பால் அது கறந்துட்டே தான் இருக்குது. இப்போ அதில் என்ன ஒரே ஒரு இதுனா நான் அது டாக்டர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணினதில்ல. நெக்ஸ்ட் சினைக்கு வந்ததுன்னா அந்த கர்ப்ப பை கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி நீங்கள் உடனே சினை ஊசி போட்டுறாதீங்க. சரிங்க சார். அந்த கர்ப்ப பை கிளீன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் பிடிக்கி. அந்த 4-5 மாதம் வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே கிளீன் பண்ணிகிட்டே இருங்க. கிளீன் பண்ணி எப்போ கர்ப்ப பை ஃபுல்லாக சுத்தமாச்சோ அதுக்கும் பிறகு நீங்கள் சினை ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த ப்ரீடு வந்து நல்ல ப்ரீடு, நல்ல ப்ரீடு. இது மாதிரி ஒரு ப்ரீடெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமங்க. உயிராகவும் பார்க்குறோம் ஒன்று, ரெண்டாவது அது வந்து நல்ல ப்ரீடு. அந்த ஒரு நல்ல ப்ரீடை வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்ட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை வச்சிருக்க பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நம்ம அதுக்கு அதுக்கு ரிசல்ட் கிடைச்சதே இருக்குது. நல்லாத்தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லாத்தே சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய வேல்யூபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் பேசுறீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே வியூஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது வந்து இந்த காலத்தில் வந்து எந்த ஒரு யூடியூபர்ஸுமே பண்ணாத ஒரு விஷயமே நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஆடு வளர்ப்பு அதெல்லாம் யார் போய் இந்த காலத்தில் போட்டிருந்தா வீடியோவும் ஓடாது. அதுவும் இல்லாமல் ஏன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் யாருமே லைக் பண்ணி பார்க்குறதில்ல. மெயினாக ஏன் போறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து எப்படி பண்ணுறேன்னு தெரியாமல் ஒருத்தர் ரெண்டு பேராவது இருப்பீங்க. அந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலே அது எனக்கு வந்து ஹாப்பி தான். ஓகே சார், நான் உங்களுக்கு இந்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஓகே சார். தேங்க்யூ.